ஸோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒப்புரவு, ஒப்புரவு நெறி. ஸோ ஒப்புரவு நெறி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதில் வந்து ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லார் ஒருவருக்காகவும் என்னும் பொதுவுடைமை நெறியே திருவள்ளுவரின் வாழும் நெறி அப்படிங்கிறாங்க. ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லார் ஒருவருக்காகவும்போது ஒரு பொதுவுடைமை நெறி, இதை ஞாபகம் வச்சுக்குவாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ஒப்புரவு நெறியை வந்து எது அறிமுகப்படுத்தும், திருக்குறள் தான் வந்து அறிமுகப்படுத்துது ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அப்புறம் அப்படியே படிச்சுக்கோங்க. ஒப்புரவின் இயல்பை பார்த்துக்கோங்க. பொருள் ஈட்டலும் ஒப்புரவும் உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னது வந்து பாவேந்தர் பாரதிதாசன். உலகம் முன்ன உன் உடுத்த உடுப்பாய். அதுக்கப்புறம் வந்து அது நூல் விளையாடுத்து நம்ம பார்ப்போம். இங்கே வறுமை அப்படிங்கிறது வந்து பிணின்னு சொல்லுவாங்க, செல்வத்தை வந்து மருந்துங்கிறாங்க ஓகேங்களா. செல்வத்து பயனே ஈதல் துய்ப்பம் எனினே தப்புனா பலவே, இது வந்து புறநாறு. செல்வத்தின் பயனே ஈதல், செல்வத்தை வீட்டில் வச்சுருக்காங்க, அதை என்ன பண்ணுங்கள், வெளியில் புறத்தை எல்லாருக்கும் கொடுங்க ஓகேங்களா. அதான் புறநானூறு, செல்வத்தின் பயனே ஈதலுங்கிற புறநானூறு. அதுக்கப்புறம் இதில் ஊரணி நீர் நிறைந்துள்ள ஊரணி நீர் நிறைந்து அற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு, உலகினர் விரும்புமாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊரணியில் நீர் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும் ஓகேங்களா. அதுமாதிரி பயன்பெறும் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நாயனுடையான்கண் படியின், நட்பு நட்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழ மரத்தில் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. நற்பண்பு உடையவரிடம் செல்வம் சேர்வது ஊருக்குள் பழ மரத்தின் பழங்கள் பழுத்திருப்பதை போன்றது. பயன்மரம் உள்ளூர் பழுத்து அற்றால் செல்வம் நயனுடையான்கண் படின் ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம படித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக புரிஞ்சிடும். இப்போ நூல் வழிக்கு நம்ம ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். குன்றக்குடி அடிகளாக இருக்குது, நம்ம என்ன பண்ணோம், தவத்திரு குன்றக்குடி அடிகளார். இவர் பார்க்குறது எப்படி இருக்கார், இறைப்பணி மக்கள் பணியை இறைப்பணி எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தான் இந்த குன்றக்குள் தவிர்த்து குன்றக்குள் அடிகளார். ஸோ குன்றம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி ஒரு குன்று வரைகிறேன், இந்த குன்று எல்லாம் எப்படி இருக்குது, ஒரே சரிசமமாக இருக்குது. அதான் அந்த ஒப்புரவு நெறி. ஒப்புரவு அப்படின்னாலே நம்ம குன்றக்குள் அடிகளார் வந்து ஞாபகம் வந்துடணும். குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் தமது பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டும் சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர் ஓகேங்களா. இது பேர்லே குன்றக்குடி அடிகளார்னு வருது. அப்போ குன்றக்குடி திருமடத்தின் தலைவராக விளங்கியவர்னால் அப்படி டைரெக்டாக சொல்லிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த மலையில் வந்து என்ன பண்ணும், மேலே ஏறணும் வச்சிங்களேன், இந்த மலை மேலே தான் என்ன பண்ணும், இங்கே வந்து ஒரு ஆலயம் இருக்கும் ஓகேங்களா. ஆலயம்னா கோவில் தானே ஆலயம். ஸோ மேலே ஆலயம் இருக்குது, எங்கன்னா இந்த மையத்தில் இருக்கும், இந்த மலை உச்சியில் குன்றில். அப்போ ஆலய சமுதாய மையங்கள், ஆலயங்கள் சமுதாய மையங்கள் ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறட்செல்வம் அப்படின்னா, குறட்செல்வம்னா குறை செல்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. குறைவான செல்வம் இருக்கவங்களும் இந்த மலை மேலே ஏற முடியாது, ஏன்னா மலையில் ஏறுறதுக்கு நிறையா காசு கட்டணும். குறைவான செல்வம் இருக்கிறவங்க இந்த மலை மேலே ஏற முடியாது, குறட்செல்வம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நடந்து தான் போகணும், நாயன்மார் அடிச்சுவட்டில் ஓகேங்களா. ஸோ நாய் மாதிரி என்ன பண்ணும், ஒவ்வொரு அடியாக எடுத்து எடுத்து வச்சு மேலே ஏறணும், அதான் நாயன்மார் அடிச்சுவட்டில் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் மேலே போனால் தான், அந்த மலைக்கு போனால் தான் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, அருள் கிடைக்கும், நீங்கள் யாருன்னு உங்களால் அறிய முடியும். அந்த அறிக அறிவியல், இறைவனுடைய அருள் கிடைக்கும், நீங்கள் யாருன்னு உங்களையே நீங்கள் அறிஞ்சிப்பீங்க, அதான் அறிவியல். அறிக அறிவியல் ரெண்டுத்தையும் அரி அறின்னு வரும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒப்புரவு நெறி எனும் தலைப்பில் அடிகளாருக்குரிய கருத்துக்கள் நம் பாடம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. ஸோ மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணித்தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் தவத்திரு குன்றக்குள் அடிகளார். குன்றக்குடி மரத்தின் திருமடத்தின் தலைவராக விளங்கியவர் இவர். பேச்சாலும் எழுத்தாலும் இறை தொண்டு சமூக தொண்டும் இலக்கிய தொண்டும் ஆற்றியவர். திருக்குறள் நெறி பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர். ஸோ அந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா சாமி பாட்டுக்கு பதிலாக திருக்குறள் என்ன பண்ணுவாங்க, போடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா திருக்குறள் நெறி பரப்புவதை தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னு கேட்டாங்கன்னா
குன்றக்கூடிய அடிகளாக நம்ம என்ன பண்ணணும், கரெக்டாக சொல்லணும். ஸோ நாயன் மாதிரி அடிச்சு விட்டுலாம், நாய் மாதிரி மேலே ஏறி ஒவ்வொரு அடியாக எடுத்து வச்சு போகணும். குறைவான செல்வருக்கு அங்கே போக முடியாது, அதான் குரட் செல்வம். மேலே வந்து ஆலயம் வந்து ஒரு மகத்தில் தான் இருக்கும், அதான் ஆலயங்கள், சமுதாய மையங்கள். அதுக்கப்புறம் மேலே போனால் கண்டிப்பாக உங்களுக்கு அருள் கிடைக்கும், இறைவனுடைய அருள் கிடைக்கும், அதான் அருள்வாசை. நீங்கள் யார் என்பதை நீங்களே அறிவிங்க, அதான் அறிக அறிவியல், ஓகேங்களா. உள்ளிட்ட இதழ்களை நடத்தியுள்ளார், இது ரெண்டும் இதழ்கள், ஓகேங்களா. ஸோ நமக்கு ஒப்புரவு நெறியின் தலைப்பில் அடிகளாருக்கு உரிய கருத்துக்கள்லாம் வந்து பாடமாக வந்து இடம்பெற்றிருக்கு, ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான் இந்த ஷார்ட்கட், இதில் வேறு எதுவுமே இல்லை. இதில் ஒருவர் எல்லாருக்காகவும் எல்லார் ஒருவருக்காகவும் என்பது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவுடைமை நெறி தான் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்வத்தின் பயன் டேஷ் அப்படிங்கிறாங்க. செல்வத்தின் பயன் வந்து ஒப்புரவு வாழ்வா என்னென்னு தெரியல, கொஞ்சம் பார்த்துக்கோங்க, டவுட்டாக இருக்குது. வறுமையை பிணி என்றும் சொல்வதை, வறுமையை பிணி என்றும் செல்வத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, செல்வத்தை வந்து மருந்து அப்படிம்பாங்க. உலகம் உன்ன உன் உடுத்த உடைப்பா என்று கூறியவர் வந்து பாரதிதாசன், ஓகேங்களா. எதிர்ச்சொல் கேட்குறாங்க, எளிது அப்படின்னா ஈஸி, அரிதுனா கஷ்டம். ஈதெல்லாம் கொடுத்தல், ஏற்றல்னா வாங்கிறது. அந்நியர் அப்படின்னா, அந்நியர்னால் மற்றவங்க, உறவினர்னால் சொந்தக்காரங்க, இரவலர் புறவலர், அவ்வளோதான், ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், ஓகேங்களா. தேங்க்யூ.